ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் நம்ம ரிலேஷன் ஃபுல்லாக இப்போ படிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னாக்கா சார்பு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இப்போ அப்படின்னா என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ரெண்டு நான் எம்டி செட் எடுத்துக்கணும், எக்ஸ் ஒய் ரெண்டு நான் எம்டி செட் எடுத்துக்கணும். அதில் எக்ஸில் இருக்கிற எலமெண்ட்டை ஸ்மால் எக்ஸ்னு வச்சுக்கோங்க, கேபிட்டல் ஒய்யில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை ஸ்மால் ஒய்னு வச்சுக்கோங்க. அது ரெண்டும் ஏதாவது எக்ஸாக்டாக ஒன் ஏதாவது ஒரு விஷயத்தில் ரெண்டும் ஒத்து போயிருக்கணும். அப்படி இருக்கிறத தான் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி படிக்கணும் அப்படின்னாக்கா எஃப் மேப்பிங்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஃபங்க்ஷன் எப்படி படிக்கணும் அப்படின்னாக்கா இந்த ரெண்டு கோலன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுக்கு பேர் எப்படி படிக்கணும் அப்படின்னாக்கா ஃபங்க்ஷன் படிக்கலாம். இல்லைன்னா இன்னொரு பேர் என்ன அப்படின்னாக்கா மேப்பிங்ஸ் அப்படின்றத படிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்கு திரும்பவும் நான் திரும்ப சொல்கிறேன். எ ரிலேஷன் ஆஃப் பிட்வீன் டூ நான் எம்டி செட், ரெண்டு நான் எம்டி செட் எடுத்துக்கணும். நான் எம்டினா நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதில் ஏதாவது எலமெண்ட் இருக்கணும். ஸோ எக்ஸ் அண்டு ஒய் இஸ் கால்ட் அஸ் ஃபங்க்ஷன். எப்போ அது ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படின்னாக்கா ஃப்ரம் எக்ஸ் டு ஒய், அதாவது எக்ஸை நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒய்யில் அந்த இன்புட் அவுட்புட் வரணும். இஃப் ஆர் ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் தர் எக்ஸ் இஸ் ஒன்லி ஒன், ஒய் பிலாங்ஸ் டு ஒய் சச் தட் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் எஃப் ஃபங்க்ஷன் சொல்கிறது. அதாவது நம்ம ஒரு இன்புட் கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஒரு அவுட்புட் கிடைக்கணும், அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னாக்கா ஃபங்க்ஷன். அதை எப்படி நோட் பண்ணணும்னு பாருங்களேன், எஃப் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ், அதாவது கேபிட்டல் எக்ஸில் எக்ஸுங்கிற எலமெண்ட் இருக்குது, கேபிட்டல் ஒய்யில் ஸ்மால் ஒய்ங்கிற எலமெண்ட் இருக்குது. அப்போது நம்ம எக்ஸு கொடுக்கும்போது ஒய் நமக்கு ஆன்சராக கிடச்சிச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் என்ன அப்படின்னாக்கா ஃபங்க்ஷன். சரிங்களா, இப்போது அடுத்தது இப்போ நம்ம ரிலேஷன் படித்தோம், இப்போ நம்ம ஃபங்க்ஷன் படிக்கிறோம். ஸோ எவ்ரி ஃபங்க்ஷன் இஸ் ஏ ரிலேஷன், எவ்ரி ஃபங்க்ஷன் இஸ் ஏ ரிலேஷன். ஏன் சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னாக்கா நம்ம ஏதாவது ஒரு இன்புட் கொடுக்கும்போது ஒரு அவுட்புட் கிடைக்குன்னு சொன்னேன் இல்லையா, அப்போது அது வந்து ரிலேஷனாக இருக்கும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அதுக்கு சம்பந்தமாக தொடர்புள்ளதாக தான் இருக்கும். ரிலேஷனாக நம்ம படித்தோம் உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது ஒரு கண்டிஷனாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு. ஸோ அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது அது என்னவோ ஆகிடும் அப்படின்னாக்கா ஃபங்க்ஷனாக ஆகும். அடுத்தது அப்போ அடுத்தது பாருங்கள், ஃபங்க்ஷன்ஸ் ஆர் சப்செட் ஆஃப் ரிலேஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எதில் இருக்கும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஸ்குள்ளே இருக்கும். அடுத்தது இந்த ரிலேஷன்ஸ் ஆர் சப்செட் ஆஃப் கார்டீசியன் ப்ராடக்ட், சப்செட் ஆஃப் கார்டீசியன் ப்ராடக்ட். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிற ஒரு செட் எடுத்துக்கிறோம், பிங்கிற ஒரு செட் எடுத்துக்கிறோம். இப்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், ஓகே. இப்போது பிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்களேன், இது ரெண்டும் ரெண்டு நான் எம்டி செட், ஓகே ஏபி முடிஞ்சிச்சு. அடுத்தது இதுக்கு கார்டீசியன் ப்ராடக்ட் நீங்கள் எழுதுனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஒன் கமா டூ, அடுத்தது ஒன் கமா ஃபோர், ஒன் கமா சிக்ஸ், ஒன் கமா எயிட், ஒன் கமா டென், ஓகே. இந்த மாதிரி ஆன்சர்வான் அது நிறைய வந்துகிட்டே இருக்கும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதுக்குள்ளே ரிலேஷன் ரிலேஷன் நான் போகும்போது நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒன் கமா டூ, டூ கமா ஃபோர், 3 கமா சிக்ஸ், ஃபோர் கமா எயிட், ஃபைவ் கமா டென் இந்த மாதிரி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு என்ன ரிலேஷனாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க, டூவோட மல்டிப்ளைஸாக இருக்கும். ஒன்றுங்கும்போது டூ வரும், டூங்கும்போது ஃபோர் வரும், த்ரீங்கும்போது சிக்ஸ் வரும், ஃபோருங்கும்போது எயிட் வரும், ஃபைவ் கமா ஃபைவுங்கும்போது டென் வரும், ஓகேவா. அடுத்தது இப்போ இதில் ஒரு ஃபங்க்ஷன், இப்போ ஒன்று நான் இன்புட் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா டூ, டூன்னு கொடுக்கும்போது ஆன்சராக கிடைக்கிது ஃபோர். ஸோ அப்போது அது ஃபங்க்ஷன். அப்போ ஃபங்க்ஷன் ஆனது ரிலேஷனுக்குள்ளே இருக்குது, ரிலேஷன்றது கார்டீசியன் ப்ராடக்ட்குள்ளே இருக்குது. அதை தான் இந்த டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணதும். ஃபங்க்ஷன் அப்படின்னாக்கா ஏதாச்சும் ஒரு கண் ஒரு தொடர்பில் அது இருக்கணும், சரிங்களா. இப்போது இதையே வந்து நம்ம ஒரு மெக்கானிசமாக ஒரு மெஷினை ஏதாவது சொன்னோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இது ஃபங்க்ஷன் மெஷின், ஒரு இன்புட் கொடுக்குறேன் அது வந்து ஒரு அவுட்புட்டாக வெளில வருது. ஸோ அப்போது
இந்த மாதிரி ஒரு இன்புட் கொடுக்கும்போது ஒரு அவுட்புட் வெளியில் வருது அப்படின்னாக்கா அதுக்கு பேர் என்ன அப்படின்னாக்கா ஃபங்க்ஷன். இது எப்படி நம்ம சொல்ல பண்ணோம் அப்படின்னாக்கா எஃப் மேப்பிங்ஸ் எக்ஸ் டு ஒய், எஃப் மேப்பிங்ஸ் எக்ஸ் டு ஒய். அதாவது எக்ஸுங்கிற அலமெண்ட்டில் நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னாக்கா ஒய்ங்கிற செட்டு கிடைக்கும். இதில் நம்ம எப்படி படிச்சிருக்கோம் ஆல்ரெடி, டொமைன் கோடொமைன். ஃபஸ்ட்டு வர்றது என்னது டொமைன், செகண்டாக வர்றது என்னது கோடொமைன். ஓகே, அடுத்தது எஃப் ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு பி, எஃப் ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கும்போது அதில் பி இஸ் ஏ இமேஜ், பி இஸ் ஏ இமேஜ், இமேஜ் ஆஃப் ஏ, பி இஸ் ஏ இமேஜ் ஆஃப் ஏ. அதாவது ஏங்கிற இன்புட்டை கொடுக்கும்போது பிங்கிற அவுட்புட் நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் என்ன அப்படின்னாக்கா இமேஜ். இந்த ஏங்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னாக்கா ப்ரீ இமேஜ். இது எதோட ப்ரீ இமேஜ் அப்படின்னாக்கா பியோட ப்ரீ இமேஜ். ஏங்கிறதுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், இது வந்து நமக்கு பின்னாடி கொஷினில் யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன். இப்போது எஃப் ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு பி, அதாவது ஏங்கிற ஒரு இன்புட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நமக்கு பிங்கிற அவுட்புட் கிடைக்கணும். அப்படி கிடைக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா பின்றது ஏவோட இமேஜ். அடுத்தது அதில் ஏங்கிறது என்ன அப்படின்னாக்கா ப்ரீ இமேஜ். அதை நம்ம இப்போ சம்ஸ் பார்க்க போகிறோம், அதில் உங்களுக்கு இமேஜ் ப்ரீ இமேஜ் நல்லா தெளிவாக தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆரோ டயக்ராம். இப்போது ஃபங்க்ஷனாக ஃபங்க்ஷன் இல்லையா, இப்போ ரிலேஷனாக ரிலேஷன் இல்லையான்னு பார்த்தோம், கார்டீசியன் ப்ராடக்ட் பார்த்தோம், அதுலேருந்து ரிலேஷனாக ரிலேஷன் இல்லையான்னு பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஃபங்க்ஷனாக ஃபங்க்ஷன் இல்லையா அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஒரு டயக்ராம் எடுத்துக்கிறோம். இப்போது இதில் ஒரு செட்டு, செட்டுங்கிறத இந்த மாதிரி நம்ம கர்வ்டு லைன் மூடிய பகுதிகளில் தான் போடணும். ஸோ ஏபிசின்னு ஒரு செட் எடுத்துக்கிறோம். இப்போ நான் ஏன்னு கொடுக்கும்போது எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்கிது அப்படின்னாக்கா பின்னு கிடைக்கிது. அதே மாதிரி பின்னு அவுட்புட் கொடுக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா கியூங்கிற அவுட்புட் கிடைக்கிது. சிங்கிற இன்புட் கொடுக்கும்போது எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னா ஆறுங்கிற அவுட்புட் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் ஏ ஃபங்க்ஷன், திஸ் இஸ் ஏ ஃபங்க்ஷன். ஈச் இன்புட் கரஸ்பாண்ட் டு ஏ சிங்கிள் அவுட்புட்டு. நான் ஒரு இன்புட் கொடுக்கும்போது எனக்கு ஒரே ஒரு அவுட்புட் மட்டும் கிடச்சிச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் என்ன அப்படின்னாக்கா ஃபங்க்ஷன். சரிங்களா, இது பின்னாடி வர எக்ஸசைஸில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ கவனமாக கவனிச்சுக்கோங்க, ஒரு இன்புட் கொடுக்கும்போது ஒரு அவுட்புட் நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன். சரிங்களா, ஓகே. இப்போ செகண்ட் டைப் பார்க்க போகிறோம், திஸ் ஆல்சோ ஃபங்க்ஷன், இதுவும் ஒரு ஃபங்க்ஷன். எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் ஒன்றுங்கிற ஒரு இன்புட் கொடுக்குறேன், எனக்கு பிங்கிற அவுட்புட் கிடச்சிச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு இது ஓகே. அடுத்து செகண்ட் ஒன் பாருங்களேன், டூங்கிற இன்புட்டு என்ன கிடச்சிருக்கு, ஆறுங்கிற அவுட்புட் கிடச்சிருச்சு. அதே மாதிரி த்ரீங்கிற இன்புட் கொடுத்துருக்கேன், ஸோ அப்போ எனக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னாக்கா ஆறுங்கிற அவுட்புட் கிடைக்கிது. சரிங்களா, இப்போ பாருங்களேன், டூ த்ரீ சார் சிக்ஸ்னு வரும், த்ரீ டூ சார் சிக்ஸ்னு வரும். ஸோ அப்போ இதுவும் என்ன வரும் அப்படின்னாக்கா ஃபங்க்ஷன், ஈச் இன்புட் கரஸ்பாண்ட் டு ஏ சிங்கிள் அவுட்புட்டு. ஒவ்வொரு இன்புட் கொடுக்கும்போதும் ஒரு ஒரு அவுட்புட் கிடச்சிச்சு அப்படின்னாக்கா அதுவும் என்ன தான் ஃபங்க்ஷன். அடுத்தது தேர்ட் ஒன் பார்க்க போகிறோம், தேர்ட் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னாக்கா நாட் ஏ ஃபங்க்ஷன். ஏன் நாட் ஏ ஃபங்க்ஷன் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்புட் கொடுக்கும்போது ஒரு அவுட்புட் கிடைக்கலாம், பட்டு ரெண்டு இன்புட் கொடுக்கும்போதும் ஒரு அவுட்புட் நமக்கு கிடைக்கலாம். ஆனால் இங்கே என்ன கிடச்சிருக்கு அப்படின்னாக்கா நான் ஒரு இன்புட் கொடுக்கும்போது எனக்கு ரெண்டு அவுட்புட் கிடைக்குது. ஸோ அப்போது திஸ் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன், ஒன் ஆஃப் த இன்புட் பி இஸ் அசோசியேட்டட் வித் டூ அவுட்புட்ஸ். ரெண்டு அவுட்புட் கிடச்சிச்சு அப்படின்னாக்கா அது என்ன கிடையாது அப்படின்னாக்கா ஃபங்க்ஷன் கிடையாது. த ரேஞ்ச் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் இஸ் சப்செட் ஆஃப் இஸ் கோடொமைன். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், சார் கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, மேக்ஸிமம் கோடொமைனும் ரேஞ்சும் ஒரே ஈக்குவலாக தான் வரும் அப்படின்னு. ஸோ அப்போது அந்த ரேஞ்சுங்கிறது எதோட உட்கணமாக இருக்கும் அப்படின்னாக்கா அந்த கோடொமைனோட உட்கணமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த செகண்ட் டாபிக் ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷனில் எப்படிலாம் இருந்தால் ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் சம்ஸாக பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் மூணு கண்டிஷன் பார்த்தோம், அதை ஆரோ டயக்ராமில் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஒன், ஒரு இன்புட் கொடுக்கும்போது ஒரு அவுட்புட் கிடைக்கணும். செகண்ட் ஒன்,
और इनपुट रे इनपुट और अवपुट कम फंक्शन थर्ड वन और इनपुट को रे अवपुट कड़ी अब नाट ए फंक्शन।